இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சிபிஐ டைரக்டரை பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டோட கன்சல்ட் பண்ணி கடைசியாக பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள நாமினேட் பண்ணுறாங்க. இது தவிர மூணாவதாக ஒரு சில ஆஃபீஸ் வந்து என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. அது எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமை எக்ஸ் ஆஃபிஷியோன்னு சொல்லுவோம். இது லத்தீன் வார்த்தை. இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா ஃப்ரம் த ஆஃபீஸ். அதாவது ஒருவர் ஒரு அலுவலகத்தின் அதிகாரியாக இருப்பதால் தன்னிச்சையாக இன்னொரு அலுவலகத்தின் அதிகாரியாகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராஜ்யசபா இருக்குது. ராஜ்யசபாவோட சேர்மன் என்னது, சேர்மன் யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன ஆகுதாருனா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஆர்பிஐ கவர்னர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேங்களா? இதே போல் இப்போ கேள்வி வரும், இப்போ நிதி ஆயோக்கு அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா சேர்மன் இவங்கெல்லாம் யார் எக்ஸ் அஃபிஷியோ ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். சப்போஸ் இப்போ பிரைம் மினிஸ்டர் 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன ஆகுது, அவங்க இன்னொரு பிரைம் மினிஸ்டர் வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டர் எப்போ பதவி விலகிறாரோ இல்லைன்னா பதவி காலியாகுதோ இந்த நிதி ஆயோக் இந்த சேர்மனோட பதவியும் காலியாயிரும். தேங்க்யூ.